Switch to auto LPG. Leave a greener environment. KRGFI premium auto LPG conversion. Hello? Hello, sir? சார் நீங்க சைட்ல தான் சார் இருங்க. நீங்க நைட் ஓட்டிட்டு மிகவும் பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்ட உள்ளது. 2008 ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல இருக்கிற செயின்ட் லிட்டில் லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்ச அனைத்து மாணவர்களையுமே பிளஸ் டூ தேர்வுல முறைகேடுகள்ல ஈடுபடுத்திதான் 100% தேர்ச்சி பெற வைத்ததாக அதே மாவட்டத்தை சேர்ந்த ஏஆர்கே இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழக்கு கொண்டு தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்ட உள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது குவியம் செய்தியாளர் மாதவன். வணக்கம் மாதவன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுந்தரியா. இந்த தீர்ப்பானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு சென்று 3 மாத காலம் படித்து தேர்வு எழுத வேண்டும் என்ற தீர்ப்பினால் மாணவர்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இது முழுக்க முழுக்க தொழில் போட்டி காரணமாக ஏஆர்கே இன்டர்நேஷனல் பள்ளி அவர்களுடைய தேர்ச்சி சதவீதத்தை அதிகம் கொடுக்க முடியாததால் நல்ல தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்து வந்த செயின்ட் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மீது அவதூறாக போடப்பட்ட வழக்காக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒளிப்பதிவாளர் கோபியுடன் மாதவன். விவரங்களுக்கு நன்றி மாதவன். சூப்பரா. இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது என்பது மிகவும் கடினமான செயலாகும். இதனை மாணவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்கள் என்று பார்க்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நாங்க இத சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்ய போறோம். எங்க ஸ்கூல் எந்த தப்பும் பண்ணலன்னு நிச்சயம் நிரூபிப்போம். பட் வி ரெஸ்பெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஹை கோர்ட். 2008 பேட்சஸ் எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்ஜ் கோர்ஸையும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம லா சிஸ்டம் எவ்வளவு பெரிய ஜோக்குங்கிறதுக்கு இந்த ஜட்மெண்ட் ஒரு பிகெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் சார் எவ்வளவு சீக்கிரம் ஜட்மெண்ட் கொடுத்துட்டீங்க? இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உங்க பசங்களும் சேர்ந்து போய் எக்ஸாம் எழுதிருக்கீங்கல்ல. கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப ஈஸி மிஸ்டர் ரவீந்திரன். இந்தியன் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டத்துல சொல்லியிருக்கு. அவசர அவசரமாலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. லேம் எஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்காதீங்க சார். 10 வருஷம் முன்னாடி 12th படிச்சவனுக்கு என்ன சார் ஞாபகம் இருக்கும்? அப்ப படிச்சே ஒண்ணும் பண்ணல, இப்ப எழுதி படிச்சு கலெக்டர் ஆக போறான். ஆமா வச்சு. எல்லாருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல இதுவரையா என்ன சார்? திரும்ப கன்னியாகுமரி போய் தங்கி கிளாஸ் அட்டன் பண்ணி இதெல்லாம் எப்படி பாசிபிள்? குழந்தை வேற இருக்கா, கண்டிப்பா முடியாது. டேய் என்னடா லூஸ் மாதிரி எல்லாத்தையும் இப்பயே எடுத்து வச்சுட்டு இருக்க? நம்ம ஊருக்கு போவேணாமா? அந்த ஊரு, அந்த காத்து, அந்த சுவாசம். டேய் இப்படியே பேசிட்டு இருந்த, முதல்ல இந்த குப்பை பொட்டியை கொண்டு போய் கொளுத்த போறேன் பாத்துக்க. எங்க போனாலும் இதை வேற தூக்கிட்டு சுத்துறேன். டென்ஷன் ஆகாத மாப்ள, சில் மயிர சில்லு. உனக்கு என்னப்பா சொந்த கம்பெனி? நீ இல்லனா ஒரு ஃபோன் போட்டு சொன்னா போதும், உன் வேலையை 10 பேர் பாத்துருவானுங்க. ஆனா நான் அப்படியா? ஒரு நாள் லீவ் போட்டா போதும், என் ஆன்சைட் ப்ராஜெக்ட் தூக்கி வேற ஒருத்தர் கொடுத்துருவானுங்க. எவ்வளவு ஒருத்தர் வந்து ஈஸியா அந்த வேலையை என்ன ஆயிருக்கும். சும்மாலாம் கிடையாதுடா, அதுக்கப்புறம் 2 வருஷம் வெயிட் பண்ணும். டேய் இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இப்ப என்னதான்டா உன் பிரச்சனை? அதான் கோர்ட்லயே ஆர்டர் போட்டாங்கல்ல பேட் லீவ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. டேய் நீ பண்றது தான்டா எனக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்களே ஸ்கூலுக்கு வரதுக்கு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, நீ என்னடானா இப்பயே கிளம்பி நிக்கிற? நீ ரொம்ப சூடா இருக்க, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடி கூல் ஆயிடுவேன். மாப்பிள நீ பண்றதெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்குடா. அவங்க என்ன ஸ்கூலுக்கு 2 மாசம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறியா? திருப்பி வந்து எக்ஸாம் எழுத சொல்றாங்க. டேய் நான்லாம் மேக்ஸ்ல அப்ப பாஸ் ஆனதே பெரிய விஷயம்டா, பேனாவை கையில பிடிச்ச ரொம்ப நாளாவது தெரியுமா? மச்சான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் விட்டு, ஆனா ஸ்கூல்ல திருப்பி நீ நான் நம்ம கிளாஸ் ரூம் நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? ஆரம்பிச்சடா. டேய் இருடா ஜூஸ் குடிச்சிட்டு போடா. ஏ குடி. வந்து
நாயே 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 பாரு உன்னால தான் லேட் ஆயிச்சு ஃபூல் ஏய் நீ லேட் ஆறடா குண்டா உட்கார் டேய் லாஸ்ட் பெஞ்ச் நமக்கு ஜாலி ஏய் எப்ப தூங்கنا தான் டீச்சருக்கு தெரியவே தெரியாது டேய் சீக்கிரம்டா என்ன சாப்பாடு கொண்டு வந்தே அதான் மோந்து பாரு டேய் 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 சீக்கிரம் வாங்க நம்ம யாரன்னு அவங்களுக்கு காட்றோம் சீக்கிரம் தர தர கார்த்தி டேய் இவனுங்களா கார்த்தி இந்த லாஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்திருக்கதே ஒரு தனி சுகம் தனி கெத்து இல்ல லாஸ்ட் பெஞ்சினால சும்மா அச்சில்லன்னு இருக்கும் அவங்களுக்குலாம் அமையாதுடா பெஞ்ச போட்டு குத்திட்டு இருக்க வேண்டியதா வருஷா வருஷம் இவனுக்கு இதே வேலையா போச்சு இந்த வருஷம் மட்டும் இவனுக்கு ஏதாச்சும் செய்யலன்னு வச்சுக்கியே இந்த ஸ்கூல் நமக்கு மரியாதையே கிடையாதுடா ஹே இதுக்கு முன்னாடி இவனுக்கு வேற யாராவது மரியாதை கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் பாக்கணுமா உட்கார்ந்து வேணா திரும்பி பாத்துக்கோ உட்கார் ஏய் சுல்லா சொல்லுங்க அர்னால் நீ மட்டும் தனியா மாட்டன சத்தடி நம்ம கேங்கா இருந்தா அடிச்சுருவோம்ல அதனால தனியா கூப்பிடுறா கேங்கா இருந்தா அடிக்க மாட்டேன்னு யாரா சொன்னது எனக்கு